நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள வீலிநாயகன்பட்டியை சேர்ந்தவர்தான் மனோகரன், வயது 32. இவரது விவசாயி. இவரது மனைவிதான் நாகேஸ்வரி, வயது 30. இவர்களுக்கு சங்கீதா, வயது 9 என்ற மகளும், நிஷாந்த், வயது 7 என்ற மகனும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில்தான் மனோகரனுக்கு அதே ஊரை சேர்ந்த ராமேஸ்வரி, வயது 28 என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். வீலிநாயகன்பட்டியில் உள்ள ராமேஸ்வரியின் பெற்றோருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி வசித்து வந்தனர். அவர்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த மனோகரன் தனது மனைவியை, இரண்டாவது மனைவியை, கத்தியால் குத்தினார். இதில் இரத்த வெள்ளத்தில் ராமேஸ்வரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் நிலக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரது உடலையும் கைப்பற்றினர். மனோகரனையும் கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணையும் மேற்கொண்டனர். அவர் போலீசில் அளித்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், நான் எனது இரண்டாவது மனைவியான ராமேஸ்வரியை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்தேன். பின்னர் எனது சொந்த பணத்தில் ராமேஸ்வரியின் தாய் தந்தைக்கு சொந்தமான நிலத்தில் வீடும் கட்டினேன். இந்நிலையில்தான் எனது மனைவியான ராமேஸ்வரி அவ்வப்போது செல்போனில் வேறு ஒரு ஆணுடன் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். இதனால் எனக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து எனக்கும் அவளுக்கும் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. அப்போது அவள் என்னை அசிங்கமாக திட்டியும் வீட்டை விட்டு வெளியே போய் என்றும் பேசி வந்தாள். இந்நிலையில் நான் கட்டிய வீட்டை எனது பேரில் எழுதி கொடுங்கள் என்றும் கேட்டேன். இதற்கு எனது மனைவியான ராமேஸ்வரியும் அவரது பெற்றோரும் மறுத்துவிட்டனர். இதனால் நான் ஆத்திரமடைந்து என்னுடைய இரண்டாவது மனைவியை கத்தியால் குத்தி கொலையும் செய்தேன். இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருப்பதாக போலீசாரும் தெரிவித்தனர்.